அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரி இலக்கியத்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 158. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சாத்தூர் எஸ் ராமசாமி நாயுடு கல்லூரியை சார்ந்த மனிதவியல் துறை பேராசிரியர் அறிவிற்கு மரியாதைக்குரிய திரு ஆ ரோஹிணி பிரியதர்ஷனா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியிலே தன்னுடைய இளநிலை கணினி அறிவியல் பட்டப்படிப்பினை பயின்ற சிறப்பிற்குரியவர். பயில்கின்ற காலத்திலேயே சிறந்த மாணவி என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவர். பிஎஸ்சி கணினி அறிவியல் துறையிலே தங்கப்பதக்கம் வென்ற ஒரு பெண்மணியும் கூட. அடுத்ததாக தன்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பினை இரு துறை சார்ந்து அவர் நிகழ்த்தியிருக்கின்றார். எம்காம் பட்டப்படிப்பினை மதுரையிலே இருக்கக்கூடிய பாத்திமா கல்லூரியிலே பயின்ற சிறப்பிற்குரியவர். எம்காம் பட்டப்படிப்பினை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பயின்ற சிறப்பிற்குரியவர். இரண்டு துறை சார்ந்தும் தன்னுடைய தேசிய அளவிலான பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதாவது நெட் என்று சொல்லக்கூடிய தேர்விலே இரு துறை சார்ந்தும் தேர்ச்சி பெற்ற பேராசிரியர். அவருடைய வாழ்க்கைக்கு இதுவே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பட்டிமன்றம் பேசக்கூடிய நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். ஊடகம் சார்ந்தும் அவர் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கின்றார். விசுவினுடைய மக்கள் அரங்கம், டிஆரினுடைய அரட்டை அரங்கம் போன்ற நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொண்ட சிறப்பிற்குரியவர். 20க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலானவர் பன்னாட்டு அளவிலான கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். தனி சொற்பொழிவும் நிகழ்த்தி இருக்கின்றார். அவர் ஒரு கவிஞராகவும் காட்சியளிக்கின்றார், ஒரு பெண் கவிஞர். எனவே அதாவது என்ன சொல்றது, ஒரு புறம் எழுத்து பணி, மற்றொரு புறம் பேச்சு, மற்றொரு புறம் தன்னுடைய துறை சார்ந்த பணி என இந்த முப்பரிமாணத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்றார். நல்லது ஒரு பெண்மை. வள்ளுவன் சொல்வதை போல, அதாவது சோர்வில்லாத பெண், சோர்வில்லால் பெண், சோர்வில்லால் பெண் என்று வள்ளுவன் கூறுவதை போல அவரும் ஒரு சோர்வில்லாத ஒரு பெண்ணாக இருக்கின்றார். கேடில் விழுச்செல்வம் கல்வி என்ற அந்த வாக்கினை கை கொண்டு 3 துறைகளிலும் முத்திரை பதித்த ஒரு பெண்மணி. இன்று நம்மிடையே இஸ்ரா அவர்களினுடைய, நம் மாவட்டத்தை சார்ந்த வல்லாங்கினர் எழுத்தாளர் இஸ்ரா அவர்களினுடைய இந்திய வானம் என்ற நூலை குறித்து பேச வருகிறார்கள். அவர்களை எங்களுடைய கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய இந்திய வானம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி ஆ ரோஹிணி பிரியதர்சனா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு என்னை பாராட்டி பேசுறதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கல்லூரி நாட்கள்ல என்னுடைய ஆசிரியர்கள் இந்த மாதிரி என்னை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப கேட்கிறேன். சிவகாசி அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பாக நடத்தப்படும் பன்னாட்டு அளவிலான இணையவெளி நூல் வாசிப்பு முற்றத்தின் 158வது பதிவாக என்னை அழைத்ததற்கு இந்த குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய புத்தகம், ஐயா ஏற்கனவே இடையில ஒரு ஐயா சொன்னாங்க, சார் சொன்னாங்க, இந்திய வானம், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட இந்திய வானம் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய கருத்துரையை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த புத்தகம் எஸ்ரா அவர்கள் கிட்டத்தட்ட 158வது பதிவு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நிறைய பேர் எஸ்ரா அவர்களுடைய புத்தகத்தை பத்தி நிறைய புத்தகங்களை கண்டிப்பா கருத்துரை வழங்கியிருப்பாங்க. எஸ்ராவை பத்தி அவருடைய பெருமைகளை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஓர் இரு வரிகள்ல அவரை பத்தி கண்டிப்பா சொல்லணும் அப்படிங்கிறதுனால இதை சொல்லிட்டு நம்ம புத்தகத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். நவீன தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். 30 வருடங்களுக்கு மேலாக சிறுகதை, நாவல்கள், நாடகம், சினிமா அப்படி எல்லா துறைகள்லையும் முத்திரை பதித்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானவர். பல உயரிய விருதுகளை வாங்கியிருக்கக்கூடிய நபர். அவர் எழுதிய நாவல் யாமம் அப்படிங்கிற நாவல் இலக்கியத்தில் உயரிய விருதாக இருக்கக்கூடிய தாகூர் விருதை பரிசாக பெற்றிருக்கிறது. இவர் ஆனந்த வீடன்ல தொடர்ச்சியா எழுதிட்டு வந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பு தான் இந்திய வானம் அப்படிங்கிற புத்தகம்.
ஆனந்த விகடனே பிரசுரிச்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட 240 பக்கங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. 26 கட்டுரைகள் இருக்கு. எல்லா கட்டுரைகளையுமே நம்ம பேச முடியாதுங்கிறனா கூட நான் ரொம்ப ரசிச்ச உங்களுக்கு படிக்க தூண்டக்கூடிய சில கட்டுரைகளை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இந்த கட்டுரைகள் இது எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்னு கேட்டா இது எந்த மாதிரியான ஒரு புத்தகம் அப்படின்னா, நம்ம படங்களை பார்க்கும்போது நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் புது படம் மாதிரியே இருக்கு, புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி படங்களுக்கு சில நேரம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட விமர்சனம் சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் இந்திய வானம் அப்படிங்கிற புத்தகம். எத்தனை முறை நீங்க வாசிச்சாலும் ஏதோ புதுசா வாசிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம். இதுல வந்து என்ன அடங்கி இருக்கு, என்ன அவர் சொல்லி இருக்கிறார், என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 விஷயங்கள் பேசுறார். ஒண்ணு, அவர் வாசித்த புத்தகங்கள். நாம ஒரு புத்தகம்னு நினைச்சு இந்த புத்தகத்தை எடுத்தோம் அப்படின்னா, இந்த புத்தகத்துக்குள்ள நிறைய புத்தகங்களுடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கிறார், நிறைய புத்தகங்களை பத்தி பேசுறார். அப்போ இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அப்ப இந்த புத்தகத்தையும் வாசிக்கணும், இவர் சொல்லியிருக்கிற இந்த புத்தகத்தையும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய புத்தகங்களை பத்தி உள்ள சொல்லியிருக்கிறார். ரெண்டாவதா, அவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பயணங்கள் மேற்கொண்டாரு, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போனார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் அதை சொல்லும் போது நாமளும் அவரோட சேர்ந்து அந்த இடத்திற்கு பயணிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை அது தருது. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே அவர் பக்கத்துல இருந்து நம்ம கூட பேசி அவர் கூட நம்மளை கூட்டிட்டு போய் அந்த இடங்களை சுத்தி காமிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. மூணாவதா, அவருடைய பயணங்கள்ல அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள், அவர் எந்தெந்த மனிதர்கள் எல்லாம் வந்து சந்திச்சாரு, அதுல அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, எளிமையா, படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்ததா, எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க பிற மொழி திரைப்படங்களை பத்தி சொல்றாரு. ஆங்கில திரைப்படங்கள், ஹிந்தி திரைப்படங்கள், இப்படி பிற மொழி திரைப்படங்கள்ல முக்கியமான திரைப்படங்கள், இந்த புத்தகத்துக்கு அவர் சொல்ல வர்ற கருத்துக்கு தேவையான திரைப்படங்களை பத்தியும் பேசியிருக்கிறார். இது ரொம்ப பன்முகமா எல்லாமே கலந்து எல்லாருமே படிக்க தூண்டக்கூடிய ஒரு புத்தகமாக இது கண்டிப்பாக இருக்கும். இதுல நிறைய கட்டுரைகள் இருந்தா கூட அந்த 26 கட்டுரைகள்ல நான் ஒரு 5-6 கட்டுரைகளை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதுல முதல் கட்டுரையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது சிறகு. ஆரம்பிக்கும் பொழுதே வந்து சிறகுகளை தான் ஆரம்பிக்கிறார். 3வது சிறகு அப்படின்னு ஒண்ணு சொல்றார். அவர் எழுதக்கூடிய வரிகள் இப்படி உள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு பறவையை பத்தி நம்ம யோசிக்கும் போது 2 சிறகுகளால அது பறக்குது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எஸ்ரா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒரு பறவை 2 சிறகால பறக்குதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அதுக்குள்ள 3வது ஒரு சிறகு இருக்கு. அது என்னதுன்னா, பறக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேட்கை, அந்த மனதுக்குள்ள ஒரு வேட்கை இருக்குல்ல, நம்ம பறக்கணுங்கிற அந்த வேட்கை, அத மறைந்து இருக்கக்கூடிய 3வது சிறகாக சொல்ற. இது இது அப்படியே மனிதர்களோட அவர் ஒப்பிடுறார். பறவை மட்டும் இல்ல, மனிதர்களுக்குள்ளேயும் இந்த 3வது சிறகு மறைஞ்சிருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய வேட்கை தான் நாம ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கும் பொழுது அந்த இலக்கை அடைகிறதுக்கு நம்ம நமக்கு உதவியா இருக்கு. அதுதான் 3வது சிறகு, மனிதர்களுக்குள்ளேயும் அது இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு, வாழ்க்கைய பரமபதத்தோட ஒப்பிட்டு கட்டுறாரு. எப்படி பரமபதத்துல ஏணி, பாம்பு இதெல்லாம் இருக்கோ, வாழ்க்கையிலையும் நிறைய ஏணிகள் ஏற்றிவிடும், நிறைய பாம்புகள் நம்மளை இறக்கிவிடும். எது ஏணி எது பாம்புன்னு கூட நமக்கு தெரியாம இருக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள்ல, யார் நம்மளை ஏத்தி விடுறாங்க, யார் நம்மளை இறக்கி விடுறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா இந்த வாழ்க்கைங்கிற விளையாட்டுங்கிறது பரமபதம் மாதிரிதான், கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் படிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு, சொல்றதுக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விஷயங்களை பேசுறதுக்கும். இது அவருடைய முதல் கட்டுரை. ரெண்டாவது அவர் எழுதுனது பட்டணத்து தனிமை. இது வந்து நிறைய மனச உழுக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இதுல நிறைய சொல்லியிருக்கிறார். அதுல ரொம்ப மேலோட்டமாக ஒரு 2 அல்லது 3 சம்பவங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். பட்டணத்து தனிமை, தனிமை எப்பவுமே கொடுமைதான். சில தனிமை ரொம்ப அழகானது, ஆனா பெரும்பாலும் தனிமைங்கிறது கொடுமையான ஒரு விஷயம்தான். இதுல அவர் சொல்லக்கூடிய தனிமை எவ்வளவு இது கொடுமையானது அப்படின்னா, இப்ப ஒரு நேரத்துல நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோம்,
இப்ப வந்து தனி குடும்பங்கள் வந்துருச்சு, அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் அது ஒரு ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிட்டோம். இப்ப அந்த தனி குடும்பங்கள்லயும் கூட தனித்தனியா ஆயிட்டாங்க. இப்ப ஒரு நகைச்சுவைக்கு சொல்லுவாங்க இல்லையா, எப்ப இந்த டச் போன் வீட்டுக்குள்ள வந்துச்சோ குடும்பத்துக்குள்ள டச் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற பையனை கூப்பிட்டு அப்பாவை சாப்பிட கூப்பிடுறா அப்படின்னு சொன்னோம்னா, பக்கத்து பெட்ரூம்ல இருக்கிற அப்பாவுக்கு பையன் கால் பண்றான், அம்மா உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க வருவீங்களா அப்படிங்கிறான். அப்போ உள்ள நாலு பேர் இருந்தா கூட இந்த நாலு பேர் கையிலயும் இருக்கக்கூடிய இந்த செல்போன், இந்த செல்பேசி எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சிருச்சு. ஆளாளுக்கு செல்போன்ல ஒன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஒரு எல்லாருமே இருந்தா கூட அந்த தனிமை இருக்கு இல்லையா. இங்க இந்த தனிமையை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த உண்மை சம்பவங்கள் என்ன சொல்றாருன்னா, இவர் சென்னையில ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கம்மங்கூழ் கடையை பாக்குறாரு. அந்த கம்மங்கூழ் கடையில இருக்கக்கூடிய நபர்கிட்ட கூழ வாங்கி குடிச்சிட்டு மிதுக்கவத்தல் இருக்கான்னு கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே அப்ப அந்த ஐயா சொல்றாரு, மிதுக்கவத்தல் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுன்னு கேட்டப்போ 10 ரூபாங்கிறாரு. எஸ்ரா அவர்கள் 50 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. அப்ப அவரு இல்லைங்க 10 ரூபா போதும், இதுக்கான விலை 10 ரூபாதான்னு சொல்லிட்டு மிச்ச ரூபாயை கொடுத்துறாரு. அப்ப அந்த ஐயா கம்மங்கூழ் கொடுத்த ஐயா கேக்குறாரு, மல்லா நீங்க மிதுக்கவத்தில் கேக்குறீங்களே எந்த ஊர் நீங்க அப்படின்னு கேட்டப்போ எஸ்ரா அவர்கள் முத கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் வந்து இப்படி வதுவார்பட்டியில இருக்கிறேன், இப்ப வந்து சென்னையில வந்து இருக்கிறேன் அப்படின்னு உடனே அப்ப எஸ்ரா அவர்கள் சொல்றாரு, நானும் அருப்புக்கோட்டை தான், உங்க ஊர் பக்கம் தான், மல்லாங்கிணறு எங்க ஊரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனேதான் அப்ப அந்த அவரு கம்மங்கூழ் விற்கிறவர் சொல்றாரு, அப்படியா, அதனாலதான் நம்ம ஊருக்காரங்கிறதுனாலதான் நீங்க மிருகத்தல் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கண்ணு தெரியாத ஒரு வயதானவர் கையில ஒரு பெண் குழந்தையை பிடிச்சிட்டு நடந்து வர்றார். அந்த குழந்தை தான் கூட்டிட்டு வருது அந்த வயதானவரை. அந்த வயதானவரை இன்ட்ரோடியூஸ் பண்றார், அறிமுகப்படுத்துறாரு, நம்ம எஸ்ரா அவர்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. இவர் என்னுடைய ஒரு நீண்டகால நண்பன், நாங்க ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கண்ணு தெரியாதவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புது செருப்பு எடுத்து அந்த கம்மங்கூழ் விற்கிறவர்கிட்ட கொடுக்குறார். இதே எஸ்ரா அவர்கள் நின்று பார்த்துட்டு இருக்காரு, எதுக்கு செருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்மங்கூழ்காரர் கேட்டப்போ, இல்ல ரோசி தான் சொல்லுச்சு, ரோசிங்கிறது அந்த குழந்தை அந்த சின்ன பொண்ணு, ரோசி தான் சொல்லுச்சு நீங்க காலில் செருப்பே போடாம இருக்கிறீங்களா, அதனாலதான் நாங்க டவுனுக்கு போனோம், உங்களுக்கு செருப்பு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த கண்ணு தெரியாதவர் சொல்றாரு. அப்ப இந்த கம்மங்கூழ் கடைக்காரர் கேக்குறாரு, அப்படியா எவ்வளவு காசு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இவரு கண்ணு தெரியாதவர் சொல்றாரு, எதுக்கு காசெல்லாம் குடுக்குறீங்க, இத்தனை வருஷமா உங்க கடையில நாங்க கம்மங்கூழ் குடிக்கிறோம், நீங்க என்னைக்காவது காசு வாங்கி இருக்கிறீங்களா, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இத வந்து எஸ்ரா அவர்கள் பதிவிடுறாரு, இல்லாதவர்கள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அழகா வந்து கொடுத்து உதவி அந்த பண்போட இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறவங்க அந்த பண்போட இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா நம்ம நிறைய அந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம், ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு கூட அதுக்கு போட்டுட்டு கூட அதை வீடியோவா எடுத்து லைக் வாங்குறவங்க, இன்னைக்கு அந்த மாதிரியான மனநிலை இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்குள்ள வந்துருச்சு. அப்போ இல்லாதவர்கள் எவ்வளவு அழகா ஒருத்தர் ஒருத்தர் வந்து உதவிக்கிறாங்கன்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொல்றாரு. இப்ப அவர் கிளம்பும் போது அந்த கம்மங்கூழ்காரர் சொல்றாரு, அடுத்த முறை நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க கடைக்கு வாங்க, உங்களுக்கு நான் மிதுக்கவத்தல் தரேன்னு சொல்லி அந்த கம்மங்கூழ் கடைக்காரர் சொல்றாரு. ஒரு 2-3 வருடங்கள் கழித்து எஸ்ரா அவர்கள் திரும்ப போகும்போது அந்த இடத்துல ஒரு பழக்கடை இருந்ததான். அப்ப அந்த பழக்கடைக்காரர்கிட்ட கேக்குறாரு, ஏன் இங்க ஒரு கம்மங்கூழ் கடை இருந்துச்சு அவர் இல்லையா அப்படின்னு கேட்டப்போ, இல்லங்க அவர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் தவறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அப்ப இத வந்து ரொம்ப ரொம்ப அழகா நமக்குள்ள ஒரு ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்துற அளவுக்கான ஒரு வார்த்தைகளை போட்டு எஸ்ரா அவர்கள் ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு. நமக்கே தோணுது, இவ்வளவு நல்ல மனிதர் வந்து போயிட்டாரு அப்படின்னு நமக்கு வந்து தோன்ற அளவுக்கு ரொம்ப அழகா இந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 8 வகையான தனிமையை பத்தி சொல்றார். இதுல நீங்க ஒரு பேச்சாளரா இருக்கிறீங்க அல்லது ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, பொது மேடைகள்ல பேசுறீங்கன்னா அந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 8 விதமான தனிமைகள் சொல்றாரு. 1 துறவியின் தனிமை அப்படின்னு சொல்றாரு. 2 நோயாளியின் தனிமைன்னு சொல்றாரு. 3 காதலின் தனிமை. 4 ஒரு போர் வீரனின் தனிமை. போர்க்களத்துல தனியாதான் அவன் போரிட்டு ஆகணும், கூட்டமா போனா கூட அவனுக்கான போர் அவன் போரிடணும் இல்லையா, சோ போர் வீரனின் தனிமைன்னு சொல்றாரு. அடுத்ததாக முதியவர்களின் தனிமை. 6 ஒரு கவிஞனின் தனிமை. 7 ஒரு அரசன். இன்னைக்கு அரசன்ங்கிறது செலிபிரிட்டியா சொல்றாங்க, பெரிய பெரிய இடங்கள்ல சினிமாக்காரர்கள் இவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்பவுமே தனக்கு எப்படா தனிமை கிடைக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இமயமலை போய் அந்த தனிமை வேணுங்கிறதுக்காக போவாங்க. 8 ஒரு கைதியினுடைய தனிமை. தான் செஞ்ச குற்றத்தை நினைச்சு நினைச்சு வருத்தப்படக்கூடிய, தான் குடும்பத்தை விட்டு வந்துட்டோமேன்னு நினைக்கக்கூடிய கைதியின் தனிமை. இப்படி 8 தனிமைகள் சொல்லப்படுது. இங்க இந்த புத்தகத்துல எஸ்ரா அவர்கள் புதுமை பித்தன் அவர்கள் சொன்ன 9 தனிமையை சொல்றார். அது பட்டணத்தினுடைய தனிமை.
இந்த பட்டணத்தின் தனிமை அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது, நம்மளுடைய மூதாதையர்கள் காட்டுல தான் வாழ்ந்தாங்க, பெருசா பெரிய கூட்டங்கள்லாம் கிடையாது, ஆனா அவர்களுக்குள்ள எந்த தனிமையுமே இல்லை, ஒற்றுமையா இருந்தாங்க. இன்னைக்கு நமக்குள்ள எல்லா வசதிகளுமே இருக்கு, ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறோம், நம்மளை சுத்தி எல்லா வசதிகள் இருக்கு, எல்லா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, இருந்தா கூட நாம நமக்குள்ள இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறோம். நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நான் டெப்ரெஷனா இருக்கேன், எனக்கு மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்ப என்னதான் எல்லாருமே இருந்தா கூட ஒரு தனிமை நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நம்மளோட அப்பா அம்மாவை அப்படி விட்டுறக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்கள அந்த மாதிரி தனிமையில நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வு வருது. அடுத்து ஒரு சொல்லக்கூடிய கட்டுரை அப்படிங்கிறது நன்மையின் குரல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை என்னன்னா, எல்லா பக்கங்கள்லையும் இப்போ வந்து தீமையின் குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தலையலாமா அவர்கள் பேசி ஒரு விஷயத்த எடுத்து அப்படியே கட்டுரை மாதிரி காமிக்கிறாரு. அதுல வந்து தீமையின் குரல் அதிகமாயிருச்சு. நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கனாலே செய்தித்தாட்கள்ல வன்முறை தான் அதிகமா இருக்கு, கொலை கொள்ளை பாலியல் வன்முறை இந்த மாதிரி நிறைய பாக்குறோம். இந்த இடத்துல நன்மையின் குரல்ங்கிறது இல்லாம போயிடுச்சு, நன்மையின் குரல் ஏதோ ஓரிரு இடங்கள்ல தான் ஒலிக்குது அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய துரை பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி அவர் சொல்றார். துரை பாண்டி அப்படிங்கிறவரை பத்தி சொல்றார். இந்த துரை பாண்டி அப்படிங்கிற அந்த ஐயா யார் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில ஒரு பூக்கடை ஒண்ணு, இன்னைக்கு அது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா இந்த புத்தகம் எழுதும் போது அவர் எழுதியிருக்கிறாரு. வெளியில பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில பூக்கடை ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இந்த துரை பாண்டி ஐயா என்ன பண்ணுவாரா, தினமும் நைட்டு கடையை பூட்டிட்டு கிளம்பும் போது நாலு மாலைகளை கடைக்கு வெளியில தொங்க போட்டு போவாராம். அது எதுக்காகனா, அன்னைக்கு இரவு ஏதோ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா மாலை வாங்குறதுக்கு எங்க போவாங்க, அந்த பகுதி மக்கள் எங்க போவாங்க, அந்த நேரத்துல எங்க போக முடியும், அப்ப அத ஒரு ஒரு சேவையாக வரவங்க எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில தொங்க போட்டிருப்பாராம். இத மறுநாள் அந்த மாலை எடுத்தவங்க ரூபா கொடுத்தா வாங்கிக்கிடுவாராம், அப்படி இல்லைன்னா அதை பத்தி பெருசா ஒன்றும் அத கவலைப்பட மாட்டாராம். அப்ப தன்னுடைய தன் பார்க்கக்கூடிய தொழில கூட எவ்வளவு தூரம் அந்த ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து எஸ்ரா அவர்கள் அந்த துரை பாண்டி அப்படிங்கிற ஐயாவை பத்தி அழகா சொல்லியிருக்கிறார். அடுத்ததா நம்பிக்கையின் நான்கு கால்கள்னு ஒரு கட்டுரை இருக்கு. அந்த கட்டுரையில நாம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு அது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கு அப்படிங்கிறத அழகா சொல்றாரு. இப்ப இதுல நாலு கான்கள்னு ஒரு கதையை விவரிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் சொன்ன உண்மை சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய நண்பர், வக்கீலா இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வழக்குரைஞர், அவருடைய அம்மா, அந்த நண்பருடைய அம்மா வந்து ஒரு நாள் எஸ்ராட்ட கேட்டாங்களாம், ஒரு 10 ரூபாய காமிச்சு இந்த 10 ரூபாயினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், 10 ரூபாயினுடைய மதிப்பு என்ன, 10 ரூபாதான் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் ஆன புதுசுல நிறைய பிரச்சனைகள், இது எப்பவுமே வர்றதுதான், கல்யாணம் ஆன புதுசுல இப்போ ஒரு பொண்ணு போய் ஒரு இடத்துல வாழும் பொழுது சில நேரங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் ஒத்து போகாததுனால அப்பா கிட்ட, அப்பா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துடுறாங்க. இனிமேல் நாங்க வாழ மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையிட்டையும் தாய்கிட்டையும் சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணுடைய அப்பா வந்து தனியா கூப்பிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ வந்து இந்த தடவை போ, நீ இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்க, புதுசா கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுதான், நாம தான் கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம், இல்ல உன்னால தாங்கிக்கவே முடியாத பிரச்சனையா இருந்தா அப்ப ஒரு 10 ரூபா தரேன், அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆகக்கூடிய செலவு இருந்து நீ பஸ் ஏறி வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா 10 ரூபா கொடுத்தாராம். இந்த பொண்ணு நம்பிக்கையா அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுல திரும்பவும் பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது அந்த 10 ரூபாய் எடுத்து அந்த பொண்ணு அந்த கதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மா பாப்பாங்களாம். அந்த பணத்தை பார்க்கும் பொழுது, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, இதுக்காக நம்ம அப்பாட்ட போக வேண்டாம் அப்படின்னு அந்த பணத்தை உள்ள வச்சிருவாங்களாம். திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திரும்ப அந்த பணத்தை எடுத்து பார்ப்பாங்களாம், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, நம்ம போக கூடாது, அப்பாட்ட அப்பாவை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிருவாங்களாம். இதே மாதிரி வருஷங்கள் ஓடிட்டே இருந்திருக்கு. அந்த 10 ரூபாய்க்கு அடுத்து லட்சக்கணக்கான வருமானம் அந்த வீடுல வந்ததான். அந்த அவங்க குழந்தைகள்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்களாம். அத்தனை 100,000 ரூபாய் அந்த வீட்டுல இருந்தும் கூட, அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை எஸ்ரா அவர்கள் கிட்ட, 100,000 ரூபாய் எங்க வீட்டுல இருந்தா கூட அந்த 10 ரூபாய் தந்த நம்பிக்கை, என் அப்பா கொடுத்த அந்த 10 ரூபா கொடுத்த நம்பிக்கையை வேற எந்த பணமும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அதை சொல்றாங்க.
அதை வந்து இந்த கட்டுரையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நம்பிக்கையின் நான்கு கால்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஹெலன் கெர்லர் பத்தி பேசுறாரு, சாக்ரட்டிஸ் பத்தி சொல்றாரு, அதுக்கடுத்ததான் இதயத்தின் ஜன்னல் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்றாரு. இந்த இதயத்தின் ஜன்னல் அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான மனிதர்களை பேசுறாரு. ஒண்ணு கதவுகளே இல்லாத ஒரு மலைவாழ் கிராமம், அல்லது ஒரு பழைய பழங்குடி இனம், கதவே கிடையாது, அந்த வீட்டுல கதவே கிடையாது, இருந்தாலும் அவங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத அழகா விவரிச்சிருக்காரு. இன்னொன்னு காம்பவுண்டு சுவரோட ஒரு வீடு, அதுல கேமரா இருக்கு, நாய்களை விட்டுட்டு போயிருக்காங்க, இருந்தும் கூட கல்யாணத்துக்கு போன இடத்துல அங்க என்னவோ ஏதோ நம்ம வீட்டை சுத்தி யாரும் இருக்காங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே செல்போன்ல அந்த கேமராவுடைய அந்த செயலி அதுல உள்ள இருக்கு. அதுல தன்னுடைய வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் இருந்தும் கூட கதவு இருக்கு, காம்பவுண்ட் செவர் இருக்கு, எல்லாமே இருந்தும் கூட அதை கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு இஸ்ரா சொல்றாருன்னா, முன்னாடி நம்ம எங்கேயாவது வெளியில போனோம்னா பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போவோம், அந்த இடத்துல கடைக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா ஐயா நான் ரெண்டு நாளைக்கு வெளியில போறேன் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போவோம், இல்ல சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு போவோம். இன்னைக்கு நமக்கு யாரு மேலையும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு, நம்ம யாரையுமே நம்புறது இல்ல. ஒரு ஒரு நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டியே நம்ம நம்புறோம், ஆனா சொந்தக்காரங்களை நம்புறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்புறது இல்ல. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இதயத்தின் ஜன்னல் அப்படிங்கறதுல அவர் சொல்றார். இதுக்கு அடுத்ததா சுடர் மிகு அறிவு அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில இப்ப நீங்க தமிழ் துறையில எல்லாருமே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா நான் படிக்கும்போது இது எனக்கு புது தகவலாக இருந்தது. சுடர் மிகு அறிவு அப்படிங்கிறதுல மகாகவி பாரதியார் அவர்கள் இறந்ததற்கு காரணம் பார்த்தசாரதி அப்படிங்கிற யானை மிதித்து இறந்தார்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த கட்டுரையில மிக தெளிவா வந்து இஸ்ரா அவர்கள் சொல்றாரு, அவர் அந்த சம்பவத்தால இறக்கல அப்படிங்கிறத அவரு ஒரு ஆதாரத்தோட இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார். அதை படிச்சா கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும், பிற துறையில இருக்கிறவங்க அதை படிச்சாங்கன்னா ரொம்ப தெளிவா ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு, அதனால அவர் இறக்கல. இன்னொன்னு அந்த யானை மிதித்து அவர் வந்ததுக்கு அப்புறம் கோவில் யானை அப்படிங்கிற அந்த சம்பவத்தின் அடிப்படையில ஒரு நாடகமே அவர் எழுதினாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா பேசியிருக்காரு. அடுத்ததா கல்யாண கோபம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒண்ணு இருக்கு. கல்யாண கோபம் இன்னைக்கு வந்து இளைய தலைமுறையினுடைய கல்யாணம் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு நாட்டுப்புற பாடல், அவர் கேட்ட பாடல் ஒண்ணு சொல்றாரு, கல்யாண பெண் திருமணத்திற்கு முன்னர் விடும் கண்ணீர் வேறு, திருமணத்திற்கு பின்னர் சிந்தும் கண்ணீர் வேறு. கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும், ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் காதுகளுக்கு கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுப்புற பாடல் இருக்கிறதா எழுதியிருக்கிறார். இதுல வந்து வெறும் மணப்பெண் வீட்டை மட்டும் அவர் சாடல, இதை முழுமையா படிச்சோம்னா மணமகள் எந்த இடத்துல தவறு செய்யறாங்க, ஒரு வாழ போற ஒரு பொண்ணு அவங்க என்ன தவறுகள் எல்லாம் பண்றாங்க, எதனால விவாகரத்து எல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த கட்டுரையில அவர் சொல்லியிருக்காரு. இதுல சில கட்டுரைகளை நான் வந்து சொல்லாமலே விட்டதுக்கு காரணம், ஒரு ஆர்வம், அதை நம்ம வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலதான் நிறைய இன்னொன்னு நமக்கு நேரமும் அதுக்குள்ளதான் இருந்தது. இன்னும் சில கட்டுரைகள் அதுல ரொம்ப அழகா இருக்கும். பயணம் எளிதில்லை, சலங்கை அணிந்த ஒட்டகம், இட்லி ஒளிக, காதல் என்பது எதுவரை, மகிழ்ச்சியின் பட்டியல், இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நான் வந்து இந்த புத்தகத்தை உண்மையிலேயே பரிந்துரைக்கிறேன், எல்லாருமே கண்டிப்பா வாசிக்கணும், ஒரு புது அனுபவத்தை கண்டிப்பாக இது கொடுக்கும். இந்த வாய்ப்பை எனக்கு அவ்வளவுதான் நேரம்னு நினைக்கிறேன், அப்படிதானமா இல்ல, ஒரு 5 நிமிஷம் இருக்கா? பீகார் மாநிலத்துல ஒரு நேரத்துல பீகார் மாநிலம் வந்து இரு பெரும் பல்கலைக்கழகங்களை கொண்ட ஒரு மாநிலமா இருந்தது, நாலந்தா பல்கலைக்கழகம், விக்ரமசீலா பல்கலைக்கழகம். ஆனா இன்னைக்கு நீங்க பீகார் மாநிலத்தை போய் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கோயிலை உட்கொள்றவங்க, பாக்கு உட்கொள்றவங்க, நம்ம இந்த வட மாநிலம்னாலே நம்ம ஒரு பிம்பம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிம்பம் அங்க இருக்கு. சாதிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் மாநிலம் மாறிடுச்சு. நிறைய ஒரு பெரிய இருபெரும் பல்கலைக்கழகங்கள், கல்வி கூடம் இருக்கக்கூடிய ஒரு இடம், என்ன கல்வி இருந்தாலும் அது எந்த இடத்துல அந்த வளர்ச்சி குறையுது அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு, பீகாரை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும் பொழுது அந்த வளர்ச்சி எந்த இடத்துல குறையுதுன்னா
கல்வி மேல இருந்த ஆர்வம் குறைஞ்சு இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்குள்ள மக்கள் போகும் பொழுது, சாதிய விஷயங்களுக்குள்ள மக்கள் போகும் பொழுது அது எதர்ச்சையாவே அது அது வீழ்ச்சியை கொடுத்துருது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த சாதிய விஷயத்தை சொல்லும்போது அவர் விஷயம் பண்ண சொல்றாரு, செயற்கை கருத்தரிப்பு இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த மாநிலத்துல செயற்கையா கருத்தரிக்கிறாங்கன்னா அந்த விந்துக்களை ஜாதி வாரியா வாங்கி வச்சிருப்பாங்களாம். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. தன்னுடைய மனைவி செயற்கை கருத்தரிப்பு மூலமா ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்ப அந்த கணவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இது வந்து வேறு சாதி விந்து தான் உள்ள பொருத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அவர் கொன்றுறாரு. அதே மாதிரி மனைவியும் வந்து கொன்றுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்ததுனாலதான் இருபெரும் பல்கலைக்கழகங்கள் இருந்த இடமா இருந்தா கூட அந்த பீகார் மாநிலம் இன்னைக்கும் கூட பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொன்னு வேணுவனம், அவர் நிறைய இடங்கள் புத்தரை பத்தி நிறைய பேசுறார். இஸ்ரா அவர்கள் வந்து தன்னுடைய மேஜையிலேயே, தான் எழுதக்கூடிய மேஜையிலேயே புத்தருடைய சிலைகளை வச்சிருப்பாராம். புத்தர் அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா. ரெண்டாவது கட்டுரையில அதை சொல்றாரு, புத்தரை பாக்குறதுக்கு இவர் எங்கெல்லாம் போனாரு, என்னென்ன மாதிரியான புத்தர் சிலையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய புத்தர் சிலையுடைய பேர் என்ன, அதுக்கெல்லாம் அவர் போயிருக்காரு. எல்லா இடங்களுக்கும் அவர் போயிருக்கிறாரு. அது எல்லாமே நம்மள்கிட்ட வந்து அவர் சொல்லும் போது அந்த வேணு வனம் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. இது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு வனம். வேணுவனம் அப்படிங்கிறது மகத மன்னன் பிம்பிசாரன் அப்படிங்கிறவரு புத்தருக்கு தானமாக கொடுத்த மூங்கில் காடு, அது மூங்கில் வனம். அது இன்னைக்கு அந்த இடத்துல பௌத்த துறவிகள்லாம் தங்கி இருக்கிறாங்க. அந்த வனத்தை வேற ஒரு இடத்துல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு அந்த வனம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாரதியார் அவர்கள், மகாகவி பாரதியார் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது, காசியில மகாகவி பாரதியார் அவர்கள் வாழ்ந்த வீடு இருக்கான். தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அத்தை கூட போய் அவர் தங்குறாரு. கிட்டத்தட்ட 6 வருட காலம் தன்னுடைய அத்தை கூட தான் அவர் இருந்திருக்கிறாரு. அந்த வீட போய் பார்க்கணும்னு சொல்லி எஸ்ரா அவர்கள்ட்ட அவர் நண்பர் போன் பண்ணி தொலைபேசி மூலமா கேட்டப்போ அது எப்படி போகணுங்கிற வழியை எஸ்ரா அவர்கள் சொன்னாராம். போய் பார்த்துட்டு அந்த நண்பர் கால் பண்ண ஒரு தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னாராம், என்ன இப்படி பராமரிக்காம வச்சிருக்கிறாங்க, பாரதியார் வாழ்ந்த இடத்தை இப்படியா வச்சிருக்கிறதுன்னு கேட்டாராம். அப்ப இஸ்ரா அவர்கள் அந்த இடத்துல சொல்றாரு, நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் பராமரிக்கப்படாம, நிறைய வன முக்கியமான வரலாற்று தலங்கள் எல்லாம் பராமரிக்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீடு ஒண்ணு கொடுக்குறாரு. ஜப்பான்ல மிகப்பெரிய கவிஞர் அவர், அவர் வந்து பாஷோ, கவிஞர் பாஷோ அப்படிங்கிற ஒரு கவிஞர். அவருடைய நினைவிடம் இருக்கிற இடத்துல அங்க இளைஞர்கள் எல்லாம் வர சொல்லி கவிதைகள் நிறைய வாசிப்பாங்களாம். அந்த இடமே சோலைவனமா இருக்குமா. அந்த ஒரு ஒரு ஒப்பீடை கொடுக்குறாரு. நாம எப்படி வந்து நம்மளுடைய கவிஞர்களோ அல்லது அவங்க இறந்த இடத்தையோ, நாம அவருடைய நினைவிடத்தையோ நாம எப்படி வச்சிருக்கிறோம், மற்ற தேசங்கள்ல அதை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா அவரு அதை காமிச்சிருக்கிறாரு. நான் வந்து இதை இன்னும் கூட தொடாதது காரணம், நீங்க இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் அப்படிங்கறதான் நான் நிறைய விஷயங்கள் இதுல சொல்லவே இல்லை. ஒவ்வொரு கட்டுரையும் கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை நான் ஒரு 4 தடவை படிச்சிருப்பேன், 4-5 தடவை கூட படிச்சிருப்பேன். இன்னைக்கு 1 தடவை புதுசா படிச்சேன். ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது இது எனக்கு வந்து ஒரு புது புத்தகம் தான். முத வார்த்தையில இருந்து எனக்கு ஒரு புது அனுபவத்தை தான் இது கொடுத்துருக்கு. அந்த வகையில எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறேன். நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா 3 நபர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியர் நான் அருண்மொழி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த குழுவில் இருக்கக்கூடிய, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய, ஏன்னா பன்னாட்டு கருத்தரங்கம் அப்படிங்கிறது நூல் வாசிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை எடுக்கிறது ரொம்ப எளிமை, அதை தொடர்ச்சியாக பண்றதுங்கிறது அது ஒரு கூட்டு முயற்சி இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த கூட்டு முயற்சி மற்ற கல்லூரிகளுக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அது அந்த அந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். ரெண்டாவதா, எனக்கு இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்த என்னுடைய சகோதரர் நான் விஜயநம்பி அவர்கள். அவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர், இன்னைக்கு ஆசிரியராக இருக்கிறார். அவர் தான் எனக்கு இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்தாரு. அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மூணாவதாக, எப்பவுமே ஒரு ஆசிரியர் தான் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க, வழி காமிப்பாங்க. இங்க ஒரு மாணவர் ஆசிரியர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அப்படி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அன்பு மாணவர் சகோதரர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் இவ்வளவு பொறுமையாக கேட்ட எல்லோருக்குமே மிக்க நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிங்கம்மா, சிறப்பான ஒரு நூல் கருத்துரை.
ஏன்னா உண்மையில் இந்திய முகம் என்பதுதான் என்ன என்ற கேள்வி, ஊழல் நிறைந்தது, கெட்டவர்கள் என்றெல்லாம் முரண்பாட்டு மனநிலைகளோடு பலர் கூறக்கூடிய ஒரு பக்கம், மதம் சார்ந்ததாக மற்றொரு பார்வையாளர்களுடைய பக்கம். இவர்கள் யாரும் இந்தியாவை சுற்றி பார்க்காதவர்கள். எனவே தேசாந்திரியாக இந்தியா முழுவதையும் சுற்றி பார்த்து இந்திய முகம் என்பது மனிதம்தான் என்பதை அந்த நூலில் அங்கங்கே அவர் குறிப்பிட்டிருப்பார். அந்த பூக்கடைக்காரராக இருக்கட்டும், அல்லது அந்த விற்பவராக இருக்கட்டும், மிக அழகான ஒரு சித்திரத்தை, இந்தியாவினுடைய ஒரு வரைபடத்தை அப்படி சொல்லலாம், அதை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு 4 பக்க கட்டுரைக்குள்ள அவர் அதனோடு தொடர்புடைய ஒரு திரைப்படத்தை, ஒரு நூலை, ஏன்னா அதுக்குள்ள ஒரு 10 புத்தகங்களை படித்த ஒரு ஆற்றலை நமக்கு அவர் கொடுப்பார். மிக அழகாக அந்த நூல் குறித்த அறிமுகத்தை வழங்கிய அம்மாவுக்கு மீண்டும் நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குங்களா? நூல் வாசிப்பு முற்றம் 158 ஒரு சாதாரண நிகழ்வல்ல, தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நிகழ்வில் இன்று ரோஹிணி பிரியதர்சனா அவர்கள் இந்திய வானம் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற இஸ்ரா அவர்களுடைய நூலினை நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். சிறந்த நூல், பலராலும் பாராட்டப்பட்டு பலமுறையும் பதிப்பிக்கப்பட்ட ஒரு நூல், ரொம்ப பிடித்த கட்டுரை என்று அவர் துவங்கினது 3வது சிறகு என்கின்ற ஒன்று, ரொம்ப முக்கியமான மைய கருவை மட்டும் அவர் சொல்லிட்டு போனா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன அந்த மையக்கரு, 2 சிறகு இருக்கிற பறவை இல்லை, 3வது ஒரு சிறகு அதுக்கு இருக்குது, பறக்க வேண்டும் என்ற அடிப்படை நம்பிக்கை அதுக்கு ஏற்பட வேண்டும். மனுஷனுக்கு அதுதான், நாம் இயங்க வேண்டும் என்ற இயக்க நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இயங்க முடியும் என்பதை மையமாக வைத்து எழுதப்பட்ட அந்த கதையை மிக அழகாக எடுத்து சொன்னார். நம்பிக்கை தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை துணையாக இருக்கும், ஜெயிப்பதற்கு நம்பிக்கை அவசியம் என்ற செய்தி. 2வது பட்டணத்தின் தனிமை. தனிமைங்கிறது இவங்க தான் முத முத ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தனிமை என்பது இனிமைன்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. தனிமை என்பது மிக கொடுமை அவஸ்தை எல்லாம் சொல்றத ஒரு இனிமைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது அவங்கள தனிமையாக கேட்டுக்குவோம். ஆனா தனிமை என்பது அதாவது இந்த ஒரு கம்பங்கூழ் விற்கிற ஒரு முதியவருக்கும் அங்கே வந்து கம்பங்கூழ் வாங்கி உண்கின்ற கண்ணு தெரியாத ஒரு பெரியவருக்கும் நடக்கிற சம்பாஷணைகளை நமக்கு அழகாக கொடுத்து கடைசியாக அவர் வச்சு அந்த அவருடைய மைய புள்ளியை தான் அழகாக சொன்னாங்க. அதுதான் நமக்கு அவசியம். அது என்னன்னு சொன்னா, ஏழைகள் கூட அல்லது இல்லாதவர்கள் கூட மற்றவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள், அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையுடையதான் இந்தியா. ஆனா பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இந்த அடுத்தவங்க உதவ வேணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் எல்லா இடங்களும் இந்தியா அந்த நேரத்தை நீங்க சிந்திச்சுட்டே அந்த கதையை படிச்சுட்டு இந்த கட்டுரைகளை படிச்சு போனா புரியும். அதாவது இந்தியா வானம், இந்திய வானம் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும், இந்திய வானம் எப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போகணுங்கிறது ரொம்ப அழகாக பதிஞ்சாங்க. அவங்க அவருக்கு செருப்பு கொடுக்குற செய்தியில இருந்து எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது அந்த முதியவரை பத்தி சொல்லுகின்ற பொழுது, சரி நான் அது ரொம்ப அது உள்ளே போக வேணாம், அடுத்தது நன்மையின் குரல் அப்படிங்கிற அடுத்த கட்டுரை. அது இல்லாமல் போனதாக, அந்த நன்மையே இல்லாம போனதாக கருதுறாரு எஸ்ரா அப்படின்னு சொல்லி துரைப்பாண்டி பற்றி ஒரு செய்தியை சொன்னாங்க. அவர் வந்து பூ கட்டி தொங்க விட்டுட்டாரு அப்படின்னு. இது இந்த செய்தியை சொன்னது எனக்கு பாண்டிச்சேர்ல முத்தியால்பேட்டைங்கிற பகுதியில் 4 முனை சுமை தாங்கிங்கிற இடத்துல தினம் பூ கட்டி விற்கிற ஒரு ஒரு குடும்பம் இருக்காங்க. பரம்பரை பரம்பரையாக இன்னைக்கும் இன்னைக்கு இருக்கு இதே மாதிரிதான். அங்கே நான்கு 5 சாமந்தி மாலை தொங்க விட்டு இருக்கோம், ராத்திரிலாம் இருக்கும், பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார். யார் வேணுனாலும் அந்த அவசரத்துல இறப்பு நிகழ்ந்ததுன்னா அதை போய் எடுத்து போவாங்க. ஆக ஊருக்கு ஊர் இந்த மாதிரி பூக்கடைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது இந்திய வானத்திலே தெரிகிறது என்பது அழகான செய்தி. அதுக்கு பிறகு அதாவது நம்பிக்கையின் 4 கால்கள் அந்த 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 செய்தியில சொல்லும் போது இதயத்தின் ஜன்னல், அடுத்த இதயத்தின் ஜன்னல், கதவு இல்லாத வீடை பத்தி சொன்னாங்க. நம்பிக்கை 4 கால்கள் கூட இம்ப்ரெஸ் பண்றதை விட இந்த கதவில்லா வீடு, மலைவாழ் மக்கள்கிட்ட கதவே இருக்காது, ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப எந்த வித பயம் இல்லாம இருக்கிறான். நகரத்துல வாழ்ற அத்தனை பேரும் புகைப்பட கருவிகள் வீட்டுல வச்சுக்கிட்டு எல்லாமே இருந்தாலும் கூட பயந்துகிட்டே இருக்கிறான். இது இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, அவர் அவருடைய நம்பிக்கையின் பார்ப்பட்டது, அவர் அவர்கள் எந்த வகையிலே பழகி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கா அதை பொறுத்தது. இப்ப அடுத்த மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா?
இன்னொரு கருத்தையும் நான் பொதுவான கருத்து சொல்லணும். அன்னைக்கு அண்டை வீட்டுக்காரன் சொல்லிட்டு போனாங்கல்ல, அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனா அண்டை வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரனா இருந்தான், பொறுப்படுத்து பாதுகாத்து அந்த வீட்டை பாதுகாத்து கொடுத்த. அன்னைக்கு அப்படி இல்லையே, இன்னைக்கு அதுவும் மாறி போச்சு இல்லையா. அதுலயும் நாம சிந்திக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த செய்தியும் கூட சேர்ந்து பார்க்கணும். அது சுடர் மிகும் அறிவு. பாரதிய இறந்ததை பத்தி செய்தி நான் பல இடங்கள்ல பாரதி விழாவில் பேசும்போது நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு வர செய்தி தான், பாரதி யானை மிதித்து இறக்கவில்லை. பாரதி அந்த யானை மிதித்து இறந்ததனால், மிதித்ததனால் ஏற்பட்ட உடல் வடிக்கு தரப்பட்ட மாத்திரைகளை வாங்கி உண்டு, அதனால் ஏற்பட்ட சீதபேதி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வயிற்றுப்போக்கின் காரணமாக அவன் உயிர் இழந்தான் என்பதுதான் மருத்துவ அறிக்கை. அதை பல பேர் மறந்துட்டு அந்த யானை தட்டி விட்டுது அவளை இறந்து போயிட்டான் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை இவர் ரொம்ப அழகா பதிஞ்சிருக்கிறாரு. அது அது வந்து சுடர் மிகும் அறிவுன்னா அது நல்ல நல்ல தலைப்பு ஆய்வு. அது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாயின்னு சொல்ற வள்ளுவர் மாதிரி, அதே மாதிரி இந்த செய்தி இவனாலதான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி, இந்த அறிவு இவனுக்கு தான் இருக்குது, அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிற மாதிரி மிக சிறப்பான ஒரு தலைப்பு கொடுத்த சுடர் மிகும் அறிவு. எப்படி அதுல இருந்து அத்துணை கட்டுரைகளும் நான் வாசிச்சிருக்கேன், ரொம்ப செறிவான, ஒன்னொன்றும் ஒரே ஒரு 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 கீற்று போல ஒரு மைய கருத்தை கொண்டிருக்கிற ஒரு கட்டுரை. அந்த மைய கருத்தை கண்டுபிடிச்சோம்னா ஒட்டுமொத்தமான கட்டுரை நமக்கு புரிஞ்சுக்கணும். அம்மா ரொம்ப அழகா எடுத்து அந்த மைய கருத்தை எல்லாம் அப்படி அடுக்கிட்டு வந்தாங்க. சிறப்பான ஒரு நூலாய்வு. நூலாய்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இன்னும் குறிப்பாக அவங்க வந்து அந்த நூல் பதிப்பகம் அந்த கிடைக்கின்ற இடம்லாம் சொன்னா நம்ம மாணவர்கள்லாம் இன்னும் கூடுதல் தகவலாக இருக்கும், அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். என்றாலும் கூட கேட்டு சுவைத்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் இந்த நூலை உடனடியாக வாங்கி படிக்கிறேன்னா, இது ஒரு தன்னம்பிக்கை நூல், தன்முனைப்பு நூல். இது இந்த நூலை படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஒரு உத்வேகம் வரும். அவ்வளவு செய்திகளை எஸ்ரா எழுதியிருப்பாரு. எல்லாமே அவரை அந்த கதையாசிரியரை ஈடுபடுத்தி கொண்டு எழுதப்பட்ட ஒரு 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 கட்டுரை தொகுப்பு இது. நீங்க அதை வாங்கி அவசியமா படிக்கணும். ரொம்ப அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப நேர்த்தியா குறைந்த நேரத்துல செறிவாகவும் கருத்துக்களை வலுவாகவும் ஆழமாகவும் மனதில் பதிய வைத்தமைக்காக பேராசிரியர் ரோகிணி பிரியதர்சனா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு, தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி, அது ஐயனடா ஜானகி கல்லூரி சொல்றது அஞ்சாக்குன்னு சொல்லும் ஒரு கெத்து வருது. இந்த அஞ்சா கல்லூரியினுடைய பேராசிரியர் அத்தனை பேரும், குறிப்பாக அருள்மொழி அம்மா, வினோத் சார், இன்னும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற குணசீலன் சுப்பிரமணியம் ஐயா, அருள்நாதன் ஐயா, ஐயா ராமசாமி ஐயா, இன்னும் இருக்கின்ற ஆறுமுகம் ஆறுமுகம் ஐயா அவர்கள், இன்னும் இருக்கின்ற அத்துணை பெருமக்களும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக இது அத்துணையும் மாணவர்களுக்காக நிகழ்த்தப்படுகிறது. மாணவர்களை உள்வாங்கிக் கொண்டு தன்னையும் ஒரு நல்ல நூல் வாசிப்பாளராக மாற்றிக்கொண்டு மாணவர்கள் வந்து அடிக்கடி இங்கே நூலை வாசிக்க வேண்டும், இந்த இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிடம் சேர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 158. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரை ஆற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர், இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி ஞாயிடு ஞாபகார்த்த கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி ஆர் ரோகிணி பிரியதர்ஷனா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய இந்திய வானம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். ஆனந்த விகடனின் தொகுப்பாக வளம் வந்த நூல், 240 பக்கங்கள் கொண்ட பனவல், 26 கட்டுரை அடங்கிய தொகுப்பு, புதிய அனுபவத்தின் பரிணாமம், வாசித்த புத்தகங்கள், பயணம் மேற்கொண்ட இடங்கள், பயணங்களில் ஏற்பட்ட அனுபவங்கள், பிறமொழி திரைப்படங்கள் என்றெல்லாம் அடங்கிய ஒரு கலவை நூல். மனதில் இருக்கும் வேட்கையினை மூன்றாவது சிறகு என்னும் தலைப்பில் கூறிய பாங்கு, வாழ்க்கையை பரமபதத்தோடு ஒப்பிடும் முறைமை, இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உதவும் பண்பினை, பட்டணத்து தனிமையிலும் அதிலையும் குறிப்பாக 8 வகையான தனிமைகளை சுட்டி காட்டினார். துறவி, நோயாளி, காதலி, போர் வீரன், முதியவர்கள், கவிஞர், அரசன், கைதி என்றெல்லாம் வகைமைப்படுத்தினார். துறைபாண்டியன் கதாபாத்திரத்தின் சேவை மனப்பான்மையை வெளிப்படுத்தும் நன்மையின் குரல், நம்பிக்கையில்லாத சூழலில் வாழும் மனிதர்களின் நிலையினை எடுத்துக்காட்டும் இதயத்தின் சன்னல், நம்பிக்கையின் 4 கால்கள், சுடர்மிகு அறிவு, கல்யாண கோபம், பாரதி புத்தர் பற்றிய எஸ்ராவின் தேடல் போன்ற கட்டுரையின் செய்திகள் எல்லாம் தங்களுக்கே உரிய பாணியில் சிறப்பான முறையில் உரையாற்றினீர்கள் அம்மா. நன்றிகள்.
நன்றி மறவாமல் நன்றி பாராட்டிய முறைமைக்கும் நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரைச் சேர்ந்த ரத்தினன் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல்வாசிப்பு முற்ற நிகழ்வில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த அருள்நாதன், குணசீலன் சுப்பிரமணியன், மேஜர் இளங்கோவன், ஆறுமுகசாமி, சவுந்தரபாண்டியன், ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான், வாசகன் அதை முடித்து வைக்கிறான் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல்வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.